தீபம் ஏந்தி ஒவ்வொரு நாளும் வளம் வரும் கதிரவனுக்கு ஒளி தீபம் ஏந்தி உதயத்தில் வரவேற்போம். இனிய தீப ஒளி நல்வாழ்த்துக்களுடன் புதிய நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை கொடுக்க நம்மிடையே வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-4596-9595. வணக்கம் சார். வணக்கம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த நிகழ்ச்சி முற்றிலுமே ஜோதிடம் சம்பந்தப்பட்டது தான். இதில் சிலருக்கு ஜாதகம் இல்லைன்னு வருத்தப்படுறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அப்படி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன முறைப்படி ஜாதகம் இப்போ எழுத முடியும்? ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய பிரவர்த்தி கர்மாவில் வந்து பார்த்தோம்னா ஜாதகத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திர பிரகாரம் பேர் வைக்கிறோம். ஜாதக கர்மா அப்படின்னே சொல்லப்படுறது. குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஒரு வருஷம் எட்டு மாதம் கழித்து பண்ணக்கூடியது ஜாதக கர்மா. அந்த ஜாதகத்தை எழுதணும், அதுக்கப்புறம் கணிக்கணும். இந்த மாதிரி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை இவாளுக்கு இல்லை, நிறையா பேர் நாம நட்சத்திரம் அதாவது நட்சத்திரத்தை வச்சு பேர் வச்சுருப்பா, பேரை வச்சு ஜாதகம் கணிக்கிறது உண்டு. ஆனால் நம்முடைய சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரஸ்னத்தின் மூலமாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நாடியை வச்சு ரொம்ப அழகாக பார்க்கலாம். ஜாதகம் இல்லை அப்படின்னு போது அவளுடைய பிறந்த தேதி தெரிந்திருந்தது, மாதம் தெரிந்ததுன்னா அந்த மாதத்தை வைத்து பார்க்க முடியும். எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்போது ஹோரா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அவள் நுழைஞ்ச அவள் பார்க்க வந்த ஹோரையை வைத்து பலன்கள் சொல்ல முடியும். ஓகே சார், நன்றி. காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேடம். நன்றி மேடம், உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வினோத், எங்க பையனுக்காக கேட்கணும். சரிம்மா, உங்க பேர்? வினோத். பேர் வந்து அவன் பிறந்த டேட் வந்து காலையில வந்து 8 மணி. நேரம் நேரம் டேட் வந்து 24/8/1988. சரிம்மா, ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி வந்து தனுசு ராசி, பூரட நட்சத்திரம் மேடம். கண்டிப்பா கல்யாணமே ஆக மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, சார் கிட்ட அதற்கான தீர்வு கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நம சிவாய. வணக்கம் சார். இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனுர் ராசிக்கு இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் தான் அந்த யோகமே இருக்கு இவருக்கு. ஸோ அடுத்த ஏப்ரலுக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போவே முன்னாடியே எனக்கு நடக்கலையே நடக்கலையே, மழை வர காலத்துக்கு முன்னாடியே மழை வரலையே வரலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். அதான், அதனால நீங்கள் வந்து அதை பற்றி வருத்தப்பட வேண்டியது இல்லை. ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, செவ்வாய்க்குன்னு ஒரு 8 கோட்பாடுகள் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. வெறுமனே 7 செவ்வாய் இருக்குது, அதனால் செவ்வாய் தோஷம் அப்படி நிர்ணயிக்கக்கூடாது. நீங்கள் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும் 1, செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் 2, ரெண்டாவது குரு என்ன சார்ந்த நட்சத்திரத்தில் இருந்துன்னு இருக்கார். இந்த மாதிரி சில அடிப்படையான ஜோதிட முறைகள் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கு. அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்த ஏப்ரல்லேருந்து அதுக்கு அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இவருக்கு ஜாஸ்தியா வாய்ப்புகள் உண்டு. நன்றிமா, அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேடம். யார் பேசுறீங்க? சேலம் மாவட்டம் சக்கர பேசுற மேடம். சரிங்க சார், யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? என் மகனுக்குங்க. அவங்க பெயர்? பேர் சஞ்சய் கண்ணா. பிறந்த தேதி? 19/8/2001. பிறந்த நேரம்? கண்டிப்பா அவர்கிட்டே கேட்டலாம். வாங்க. ஓம் நமசிவாய. வணக்கங்க. சிவாய நமக.
இவங்களை கரெக்டாக 15ஆம் வயசு நடக்கிறது இவங்களுக்கு. கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. பிறக்கும்போது புதன் மகாதசையில், அதுக்கப்புறம் நடக்கிறது கேது மகாதசை, அதுக்கப்புறம் சுக்கர மகாதசை ஆரம்பிச்சிருச்சா இவங்களுக்கு? சுக்கரமகாசையில சந்திர புத்தி ரொம்ப விசேஷமானது. ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா இவாள் இருந்து 11ஆம் இடத்துக்கும் 2, 3, 4ஆம் இடத்துக்கும் உண்டானவர். ரொம்ப விசேஷகரமான இவர் வந்து படிப்புக்குண்டான தன்மைகளை கொடுக்கக்கூடியவர். ரெண்டாவது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் இவருக்கு எதை சார்ந்த துறைகள், இவருக்கு எதை சார்ந்த துறைகள் வந்து ரொம்ப விசேஷமாக, மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. பேசிக்காக என்ன வேணால் படிக்கிட்டுவாங்க, மேனேஜ்மெண்ட் சார்ந்த துறை எம்பிஏ, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சார்ந்த துறைகள் இவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. டெக்னிக்கலை விட மேனேஜ்மெண்ட் இவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. ஓம் நம சிவாய். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம், திருச்சி மாவட்டம் முசிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் சி மணிவேல். யாருக்காக இன்னைக்கு கேட்க போகிறீங்க? என்ன கேக்க போறீங்க? என்ன தொழில் அமையும், என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? வணக்கம் சார். வணக்கம். 36ஆம் வயசாகிறது. கன்னிராசி தானே சொன்னீங்க உங்களுக்கு? சிம்ம ராசி சார். சிம்ம ராசி மகநட்சத்திரம். மகநட்சத்திரம் சிம்ம ராசி. மகநட்சத்திரம் சிம்ம ராசி. முன்னாடி என்ன உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க சார்? இப்ப எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துருக்கேன் சார், வீடு ஒயரிங் வேலை பார்த்துருக்கேன். சரி, ஓகே. எனக்கு என்ன நிரந்தர தொழில் என்ன அமையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சார். அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்துட்டுனா உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது 10ஆம் இடம். ஒன்னு, இந்த வீடு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கீங்க, வீடு சம்பந்தமா கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இதுலயே மேம்பாடு, இதுலயே அடுத்த நிலைக்கு போறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க போயிட்டு வரதுக்கு முன்னாடி, நீங்க பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் பண்ணணும் நீங்க. அதனால வீட்டுல வந்து சுதர்சன ஹோமம் பண்ணிக்கிறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வந்து கிழக்கு வடக்க பார்த்துருக்கிறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் சார். நல்லது, நன்றி. அழைப்புக்கு நன்றி சார். எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான ராசி, அதற்கான பலன்கள் இருக்கு. ஆனா எல்லாரோடையும் ஒத்து போகிற ராசிக்காரர் யார்? பொதுவாக பார்த்துட்டேன்னா ராசிகளில் வந்து உபய ராசி அப்படின்னு பேர் உண்டு. உபயன கர்த்தத்துவ, அதாவது உபய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து எல்லாத்துக்கூடிய நல்லா மிங்கிளாக வாங்கலாம். அதில் மீனம், அடுத்தது பார்த்துட்டேன்னா மிதுனம், அடுத்தது பார்த்துட்டேன்னா கன்னி, அடுத்தது பார்த்துட்டேன்னா தனுசு. இந்த 4 ராசிக்காரங்க வந்து உபயம், மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் நல்லதே பண்ணாலும் பிறருக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த உபய ராசிக்காரங்க சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுவான், சீக்கிரமா அவ கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க சார். உபயராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அழைப்பாளர் பாத்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து செந்தில்குமார் பேசுறேங்க. யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? எனக்காக தான் பேச போறேன் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 29/7/1980 மேடம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 2:30 மணி இருக்கு மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம்? மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு? என்னோட தொழில், சொந்த தொழில் பண்ண முடியுமா? சொந்த தொழில் பண்ணா என்ன தொழில் பண்ணலாம்? என்ன கேக்குறீங்க? கண்டிப்பா சார், தீர்வு சார் கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து செந்தில் பேசுறேங்க. சொல்லுங்க செந்தில் சார், நீங்க கேட்டிருந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. ஆமா ஆமா சார். வேலை வாய்ப்பு வேற, தொழில் ஸ்தானம் வேற. வேலை வாய்ப்புங்கிறது இன்னொருத்துக்கிட்ட நீங்க போய் வேலை செய்யறது, தொழில் அப்படிங்கறது நீங்க சொந்தமா வச்சு மத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது. ஜாதக பிரகாரம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் வேலை வாய்ப்புக்கு விசேஷமாக இருக்குது. முதல் பகுதி உங்களுக்கு வேலை வாய்ப்பும், பின்பகுதி உங்களுக்கு சொந்த தொழிலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்காட்டி ஆட்டோமொபைல் சம்பந்தமாகவே போங்க, அது நல்ல வெற்றியை கொடுக்கும். இல்லைனா கொஞ்சம் நாளில் திருப்பி அதுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று, வேறு கம்பெனி வந்து நான் மாறலாமா, இதில் திருப்தி கொடுக்கல, தாராளமாக மாறிக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். எப்போ வரைக்கும் எனக்கு இந்த மாற்றங்களுக்கு நல்லா இருக்கு, அடுத்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலேருந்து பேசுகிறேன் மேடம்.
சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என்னோட பையனுக்கு கேக்குறேன் மேடம். பையன் பேர் நவீன் குமார் மேடம். சரி சார், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 10/2/2004 மேடம். பிறந்த நேரம்? 8:35 நைட்டு மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி வந்து கன்னி ராசி, கன்னி லக்னம் மேடம். என்ன சார் கேட்க போறீங்க உங்க பிள்ளைக்காக? பையன் வந்து படிச்சுட்டு இருக்கேன் மேடம். எப்படி படிக்கிறான்? ராகு கால ராகு திசை நடக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம் வீட்லயும். சரி சார், கவலையே படாதீங்க சார். என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் நம சிவாய, வணக்கங்க. ஓம் நம சிவாய், வணக்கம் சார். பொதுவா பாத்துட்டீங்கன்னா ராகு தசையோட தன்மைகள் எப்படி இருக்கும்? நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அதாவது ராகு தசை வந்து இருக்கிற வருஷத்திலேயே 18 வருஷம் ராகு தசை. அதே மாதிரி சனி தசையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா 19 வருட காலம் நடக்கும். ஸோ இந்த ராகு தசையில சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறார். அவர் சொன்ன பேச்சை நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்றது கூட பிரச்சனைகளாக முடியறது. இது என்ன பண்ணணும்? இதுதான் அந்த காலத்துல வந்து ராகு கால பூஜை அப்படின்னு வச்சிருந்தாங்க. இந்த ராகு காலத்தை போய் உங்களுக்கு உக்ரங்கள் ஜாஸ்தியாகிறங்காட்டி தான் ராகுவோடைய தன்மைகள் கம்மியாகிறதுக்கு தான் துர்க்கையை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. சர்வதுக்க நிவாரணி சர்வமங்களஸ்வரூபிணி சர்வேஸ்வரி மகாதேவி ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி நமஸ்துதே மந்திரங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது சர்வ துக்கங்களும் நிவாரணமாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால் துர்கையை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து துர்கா ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து துர்கைக்கு உண்டான ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்துட்டு இல்லைனாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். பையன்கிட்ட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீட்டில் ஒரு துர்கா ஹோமம் பண்ணிக்கோங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அழைப்புக்கு நன்றி சார். நம்ம நேயர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ரொம்ப கேள்வி வர்றது என்னென்னா வேலை வாய்ப்பு சம்மந்தமாக தான். அதில் தாழ்வு ஏற்றம் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. இதில் சுக்கிரன் என்ன சம்மந்தப்பட்டிருக்காரு? சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால வர பலன்கள் நன்மைகள் பற்றி சொல்லுங்கள். பொதுவாக சுக்கிரன் வந்து நல்லா இருக்கிறதுக்கு உண்டான ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் அப்படிங்கிறது உண்டு. அதில் வந்து பித்ரு காரகன் சொல்கிறது சூரியன், மாத்ரு காரகன் சொல்கிறது சந்திரன், அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதர காரகன் சொல்கிறது செவ்வாய், அடுத்தது பார்த்துட்டேன்னா தாய் மாமா இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி சொல்கிறது புதன், வித்யா காரகன் சொல்கிறது புதன், அதே மாதிரி குடும்பத்துக்குண்டான காரகன் கிரக காரகன் சொல்கிறது குரு பகவான், புத்திர காரகன் சொல்கிறது குரு பகவான், ரொம்ப முக்கியமான காரகன் விவாக காரகன் சொல்லுவான். இந்த விவாகாரகன் மனுஷனுக்கு எண்ணற்ற ஆசைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. என்னென்ன ஆசை? குழந்தைகள் இருக்கும்போது நான் வந்து பரீட்சை எழுதாமல் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை, அதே மாதிரி பரீட்சை எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுங்கிற ஆசை, அதே மாதிரி சீக்கிரமாக நினச்ச மாதிரி கல்யாணம் ஆகணுங்கிற ஆசை, நான் சொன்ன மாதிரி மனைவி கேட்கணும் அப்படிங்கிற ஆசை, மனைவி சொன்ன மாதிரி கணவன் கேட்கணுங்கிற ஆசை. குழந்தை உலகத்திலேயே முதல் குழந்தையாக வந்துன்னு இருக்கணும். என் குழந்தை மாதிரி மற்ற குழந்தை இருக்கக்கூடாது, நான் தான் ஃபஸ்ட்டு குழந்தை, என் குழந்தை இருக்கணும், சத்புத்திரனாக இருக்கணும், இது ஆசை. இந்த மாதிரி ஆசை எண்ணற்ற ஆசைகள்ங்கிறது பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கார். அந்த மாதிரி இந்த ஆசை கொடுக்கக்கூடியது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுக்கரன் தான். ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான். ஸோ செல்வம் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஓடின்னு இருக்கா சார். நான் வந்து வேலை வாய்ப்பு, நீங்கள் சொன்ன வேலை வாய்ப்பை பற்றி கேட்டிருந்தேன். நிறையா பேர் இன்றைக்கி வேலை வாய்ப்பை பற்றி கேட்குறதில்ல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா மாத சம்பளம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் சுற்றுறேன், இதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குண்டான செலவுகள் அது இதுன்னு இருக்குது. ஸோ சுக்கரன்கிறது என்ன காரகத்துவம்? இது அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் சுக்கர பகவான். இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு டைரக்டர். அவர் வந்து கேட்டிருந்தார், சார் எனக்கு வந்து டைம் வந்து எனக்கு கொஞ்ச நாள் பார்த்துருந்தேன், நான் இடையில ஒரு படம் எடுத்திருந்தேன், எனக்கு வந்து அது வெளியே பண்ணுறமே முடியல, அடுத்தது பார்த்துட்டேன்னா ரொம்ப சிரமப்பட்டு இன்னொன்று எடுத்தேன், நல்ல ஹிட்டு கொடுத்தது சார். சார் இந்த காலகட்டத்தில் இன்னொன்று பண்ணலான்ட்டுருக்கு, எனக்கு வந்து அந்த ஹிட்டு கொடுக்குமா? அப்போ அவருக்கு எந்த கிரகம் நீங்கள் பார்ப்பேல் அப்படின்னு பண்ணால் சுக்கரன் தான் பார்க்க முடியும். சுக்கரன் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா காலகட்டங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய தொட்டதும் பொண்ணாகும். இப்போ சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா எண்ணற்ற முன்னேற்றங்கள் செல்வத்திலையும் செழிப்பிலையும் நல்லா தரக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அருமையா சொன்னீங்க சார். சுக்கர பகவான் வேலை வாய்ப்புல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க நம்மிடையே வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444-4596-9595. சார், இன்னைக்கு இறந்தாரை எழும்ப வைக்கும் சஞ்சீவி மந்திரம் கற்றவன் சுக்கரன் சொல்கிறாங்க. அந்த சுக்கரனை பற்றி சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் எத்தனாவது இடத்துல இருந்தால் மிக நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கர பகவானுடைய விசேஷங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த சுக்கர பகவான் பார்த்துட்டோன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கா இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம அடிப்படை ஜோதிடமாகவே இதை பேசிடுவோம். ஏன்னா ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், கடல் கடந்த விஷயம்னு சொல்லுவாள். நீங்கள் 12 வருஷம் படிக்கக்கூடியது சின்ன கட்டத்தில் இத்தனோண்டு சுக்கரன் இருந்தால் மாற்றிடும் அப்படி கிடையாது.
அவர் என்ன நட்சத்திரம் இருக்காரு, அவர் நட்சத்திர சார்ந்து யார் இருக்கா, அவரை யார் பார்க்குறாரு, இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் கொண்டது. இருந்தாலும் நீங்கள் அடிப்படையான விஷயங்களில் சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தால் நல்லது. சுக்கிரன் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கார், ஒரு லக்னத்தில் இருந்திருக்கார், அவருக்கு என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பொருள் வந்தாலும் முதல்ல போய் அவர் தான் வாங்குவார். அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எதாக இருந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டார். பத்து பேர் இருக்கா, அந்த பத்து பேருக்கு இவர் தான் செலவு பண்ணிட்டு இருப்பார். அதாவது நான்லாம் யார் தெரியுமான்ற மாதிரி பெருசாக பேசிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. யார், சுக்கிரன் லக்னத்தில் இருந்துட்டா. இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா செல்வ செழிப்பு தானாக தேடி வரும். சார், நீங்கள் அன்னைக்கு கொடுத்த ஒரு 10,000 உங்களுக்கு சேர்த்து கொடுக்கலான்னு இருக்குங்கிற மாதிரி பணத்தை திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய தன்மைகளும், நிறையா சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருள் சேமிப்பு அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும். மூணாம் இடத்துல இருக்க வேண்டி பிரயாணத்துக்கு வேண்டி நிறையா செலவு பண்ணுவான். தன்னுடைய சகோதர சகோதரிகள்னால பணம் சம்பாதிப்பாக செலவும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நாலாம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக வண்டி வாகனங்கள், புதுசு புதுசாக பணத்தை சேர்த்து வைக்கணுங்கயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அடுத்தது அஞ்சாம் இடத்துல இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக சிரமப்பட்டு குழந்தைகள் மூலமான சம்பாத்தியங்கள் வரும். குழந்தைகள் மூலமாக லாபகரம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த மாதிரி அஞ்சு இடம் சொல்லியிருக்கேன், இன்னும் 6 இடம் பேலன்ஸ் இருக்கு. மொத்தம் 12 இடம் இல்லையா? பார்க்கலாம் சார், தெளிவாக விலக்கி சொன்னீங்க. அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். அழைப்பாளர் இல்லை. ஜாதகத்தில் உள்ள கட்டங்கள் மனிதனுடைய என்னென்ன நிகழ்வுகளை நிர்ணயிக்குது, அவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லுங்க. இப்போ 5 சொல்லியிருக்கேன், இன்னும் 6 இருக்கு பேலன்ஸ். 6ஆம் இடம் அப்படிங்கறத பார்த்துட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு. ஒருத்தர் வேலையின் மூலமா நல்லா சம்பாதிக்கிறார், அடிப்படையில் சேர்ந்தார், நல்ல முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறது 6ஆம் இடம். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், மனைவி குடும்பத்தாரால நல்ல முன்னேற்றம் ஆகிறதுங்கிறது 7ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவர்கள். 9ஆம் இடம் பித்ரு, அப்பா சேர்த்து வச்சிருக்கிறது வருது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், சான் சம்பாதிச்சு நல்ல முன்னேற்றம். 11 திருப்தி, 12 வெளிநாட்டின் மூலமா சம்பாதிக்கும். நீங்கள் கேட்டது ஜாதகத்தின் மூலமாக ஒரு மனிதன் இதாகிறதுக்கு என்னென்ன சௌகரியங்கள் இருக்குது. ஜாதகங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு உரிதாக இருக்குது. நம்மளே நிமிட ஜோதிடம் அப்படிங்கிறது வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ராசி பலன் நம்ம டெய்லி கேலண்டரில் பார்ப்போம், பேப்பரில் பார்ப்போம், டிவியில் பார்த்துட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு உண்டான பலன்களை சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். இதே மாதிரி நேரத்துக்கு உண்டான பலன்களை சொல்கிறது ஹோரா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் துல்லியமாக நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் மினிட் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது. நிமிட ஜோதிடம், நிமிடத்துக்கு நிமிடம் நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஸோ ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது த்ரூ அவுட் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்துக்கும் உபயோகமாக இருக்கும். அருமையாக சொன்னீங்க சார், கலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல்லிருந்து சிவசங்கர் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/6/74. பிறந்த நேரம்? கேட்டுறலாம் சார், வாங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சார். ஓம் நம சிவா சார். சார், பூர்வீகம் சம்பந்தமா கேக்குறேங்க. சரி, அதாவது எனக்கு பூர்வீக சம்பந்தமா வருமா வராதா அப்படின்னு கேட்டு. இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு வந்து அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வர மாதிரி இருந்திருக்கா? இருந்துருச்சு சார், ஆனா நம்மனால அந்த பிரச்சனை நீடிக்குது சார். உங்களால தான் அந்த பிரச்சனை நீடிக்குது இல்லையா? இல்ல சார், என்னாலயும் மத்தனாலயும் தூண்டுதல் பண்றாங்க. அதுதான், இது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இதோட திருப்தி ஆகிறது அப்படிங்கிறது இன்னொரு 2 வருடங்கள் எடுக்குது. ஸோ 2 வருடங்களுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து தீர்வு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சித்திர நட்சத்திரத்தில் பேசுகிற உங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக 9 மணி வரைக்கும் சித்திர நட்சத்திரம் தான் இருந்துட்டு இருக்கு. உங்கள் நட்சத்திரத்திலே நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் போகலாமான்னு கேட்டீங்க, போக முடியாது. இதோடைய திருப்தியாக இதை பங்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகக்கூடிய மனோபாவங்கள் இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் 2 வருஷங்கள் இதுக்கு டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் இந்த காரியம் நடக்கும். முருகப்பெருமானை வழிபடுறது சீக்கிரமாக நல்ல காரியம் நடக்கிறதுக்காக இருக்கும். நன்றி அழைப்புக்கு, நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் நந்தகுமார், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? நந்தகுமார். யாருக்காக கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? எனக்காக கேட்கணும். நான் வந்து சட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கேன். சரி சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 15/7/1970. பிறந்த நேரம்? நைட்டு 7:10. ராசி மற்றும் நட்சத்திரம்?
ராசி வந்து விருச்சிக ராசி, நட்சத்திரம் அனுசி நட்சத்திரம், மகர லக்னம். என்ன சார் கேட்க போறீங்க இன்னைக்கு சார் கிட்ட? தொழில் வந்து எப்படி இருக்கும், இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது வந்தது, இதுக்கப்புறம் எப்படி தொழில் போயிட்டு இருக்கோம், அதற்கான தீர்வு சார்கிட்டே கேட்டுடலாம் வாங்க. ஓம் நம சிவாய, வணக்கங்க. சொல்லுங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் சூரிய பகவான் சம்மந்தப்பட்டு வருது. சூரிய பகவான் சம்மந்தப்பட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நீங்கள் பேசுகிற நேரத்துலையும் உங்கள் ராசியிலையும் ஏழரை சனி இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயம் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தடங்களாக இருந்துருக்கும். ஆனால் சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணக்கூடிய உங்களுக்கு லக்னத்திலேயே சனி உட்காந்துருக்குது, சுக்கரன் உட்காந்துருக்குறது, நினச்ச காரியத்தை நான் ஒவ்வொரு பகுதியாக, அதாவது இன்றைக்கி இது முடித்தோம் அடுத்து அழுது முடித்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக முடிக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றதுக்கு ஏழரை சனி மட்டும் சிறிய பாதிப்புகள் கொடுக்கும். எப்பத்துலேருந்து எனக்கு மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழரை சனி பூர்த்தி ஆகும்போது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். வரக்கூடிய 2017 டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு. ஒரு தடவை திருநள்ளாறு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷ பலன்களும், ராமேஸ்வரம் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறது உன்னதமான மாற்றங்களும் பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய, நன்றி. அழைப்புக்கு நன்றி சார். சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், இதுக்கான வித்தியாசம் என்ன, அதற்கான விளக்கம் சொல்லுங்கள் சார். அதாவது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லிட்டா ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது நீங்கள் பாம்பு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பொருளையுமே கரெக்டாக சுற்றிக்கும், ஃபஸ்ட்டு முதல்ல சுற்றிக்கிற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள்லேயே ரொம்ப விசேஷமானது ராகு கேதுன்னு. ராகு கேது கிரகம் கிடையாது, சாயா கிரகங்கள் தான், சாயான்னு சொல்லுவாள், நிழல் தான். இந்த ஜாயாகிரகங்களுடைய அம்சம் என்ன அப்படின்னு கேட்டதுன்னா, ஒரு கிரகம் ஜோதிட ரீதியாக பேசப்போனோம், ஒரு கிரகம் வந்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்குது, அது தன்னுடைய வேலையை செய்யும். அவர் என்ன நட்சத்திரத்தில் இருந்தாரோ அந்த நட்சத்திரக்காரகன், அதாவது அந்த நட்சத்திர, உதாரணமாக ஒரு சூரியன்கிற கிரகம் வந்து அஸ்தம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துடைய வேலையை சூரிய பகவான் செய்வார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இந்த ராகு வந்து அவர் என்ன நட்சத்திரம் இருக்காரோ அவர் வேலையும் செய்வார், அந்த ராசி கட்டத்துக்குண்டான வேலையும் செய்வார், அவரை எந்த கிரகம் பார்க்குறதோ அந்த வேலையும் செய்வார், அவர் எந்த நட்சத்திர ஸ்தானம் பெற்று அந்த கிரகம் பார்வை இருக்கிறதோ அந்த நட்சத்திரம், பார்த்திங்கன்னா எவ்வளோ குழப்பது. ஸோ இந்த மாதிரி குழப்பக்கூடிய தன்மைகள் கொண்டது தான் ராகுவும் கேதும். ஸோ இது வந்து சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துல இருந்துட்டு அது பேர் சர்ப்பதோஷம். கால சர்ப்பதோஷங்கிறது ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடப்பட்டுட்டா அது பேர் கால சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அழைப்பாளர் இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நான் மரமாட்டத்துல இருந்து செல்வராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? என் பேர் செல்வராஜ்ங்க. சொல்லுங்க சார், கேக்குது சார், நீங்க யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 13/6/1953ங்க. பிறந்த நேரம்? நேரம் தெரியலங்க. பரவாயில்ல சார், ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. திருவாதிர நட்சத்திரம், ராசி வந்து மிதுன ராசி. சரி சரியா, என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு சார் கிட்ட? இல்ல, எனக்கு இப்போ வேலை பார்த்து ரிட்டையர் ஆச்சுங்க. இது வரைக்கும் இந்த வீடு கட்டுற வசதி அது இதுன்னு ஒண்ணுமே அமையலங்க, அது ஏதாவது அமையுங்களா? கவலையப்படாதீங்க, நல்லதே நடக்கும். சார்கிட்ட பேசலாம். ஓம் நம சிவாய, வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்கள் ராசியிலிருந்து இப்போ குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஐயா. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப விசேஷமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்குங்கிறது தான் இந்த வீடு சம்பந்தமான எண்ணங்கள்லாம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. முயற்சி எடுங்க, நிச்சயம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு சிறு தடங்கல்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு 2 தீபம் ஏற்றி வழிபடுங்க, ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். பழனி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நாள் இந்த பிராயஸ்தம் பண்ணுறது வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய, அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் நங்கிரோட்ல இருந்து தங்கமணி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? வீட்டுக்காரருக்காக கேட்கணும். அவருடைய பெயர் என்ன? செந்தில்குமார். பிறந்த தேதிம்மா? 21/9/1976. பிறந்த நேரம்? 12:10. சரிம்மா, காலையா மாலையா? நைட்டு 12:10. ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி, ஆயுள நட்சத்திரம், மிதுன லக்னம். சரிம்மா, என்ன கேட்க போறீங்க அவருக்காக?
தொழில் எதுவும் அமைய மாட்டேங்குது, இல்ல இருக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க, அதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா என்ன ஏதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாமா, சார் கிட்ட தீர்வு கேட்கலாம். ஓம் நம சிவா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஓம் நம சிவாய் சார். இவங்களை பொறுத்த சொல்லுங்க. லைன் கட்டி பேசவே முடியலங்க சார், மன்னிக்கணும். நல்லதுமா, அதான் நான் பேசுறேன். இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த ஜாதகத்தில் இடமாற்றம் ஏதாவது பண்ணோம்னா இப்போதைக்கு பண்ணிக்கலாமா, பிரச்சனைகள் கிடையாது. எத்தனை மாதம் வரைக்கும், இன்னொரு 3-4 மாதங்கள் வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும், பிப்ரவரி மார்ச் வரைக்குமே இவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் இடமாற்றம் பண்ணோம்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் வந்து இவருக்கு பின்னாடி வெற்றியை கொடுக்குமா, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எனக்கு சொந்த பந்தங்கள் யாருமே வரல, சொந்த பந்தங்கள் இருக்காங்க எதுவுமே பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எதிர்பார்த்தாலும் அது நடக்காது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நினைச்ச காரியம் நடக்கிறதுக்காக சுக்கர பகவான், இவங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமனால் சுக்கர பகவானை வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், நல்ல செல்வ செழிப்போட நல்ல மாற்றங்கள் வரும். நன்றி. ஓம் நம சிவாய். அழைப்புக்கு நன்றி. ஜோதிடம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். இணைந்திருப்போம். இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்களுக்கு விடை கொடுக்க நம்மிடையே வந்திருக்காங்க ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-4596-95. சார், பெண்களுடைய பிறப்பில் முக்கியமான தருணன்றது திருமணம்தான். அப்போது ஜாதகம் பார்க்குறப்போ புதனும் சந்திரனும் ஒரே லக்னத்தில் இருந்தால் கிடைக்கிற பலன்கள் என்ன? அதாவது திருமண ஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் லக்னத்தில் ஒரே இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து எப்படி இருந்துன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அது என்ன லக்னம்னு தெரிஞ்சுக்கணும், ஒன்று. ரெண்டாவது, அந்த லக்னாதிபதி புதனாகப்பட்டவர் எந்த ஸ்தானத்துக்குரியவர். உதாரணமாக என் பேர் மகேஷ் ஐயர் அப்படின்னு எடுத்துட்டால் ஃபஸ்ட்டு நான் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யார், இவர் யார், இவர் அஸ்ட்ராலஜர், இவர் என்ன படிச்சிருக்கார், அஸ்ட்ராலஜி படிச்சுட்டுருக்கார். ஜோதிட சாஸ்திரத்தில் லக்னத்தில் புதன் இருந்ததுன்னா புத்திசாலித்தனம் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். அது மாதிரி சந்திரன் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் எண்ணங்கள் ஒரு இடத்துல இருக்காது, மாறி 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 சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ லக்னத்துக்கு சப்தம ஸ்தானம் படிக்கும்போது இவங்களுக்கு கண்டிப்பாக படித்த மாப்பிள தான் பார்க்கணுங்கிற தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி ஜாதக ரீதியாக புதன் சந்திரன் லக்னத்தில் இருந்ததுன்னா இந்த தன்மைகளில் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அவளுக்கு 7ஆம் இடம் எதிர்பார்ப்பும் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப எளிமையாக தெளிவாக விளக்கி சொன்னீங்க சார். அழைப்பாளர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சுந்தரேஸ்வரன், சிவகாசிலிருந்து பேசுறேன் மேடம். சரி சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு தான் கேட்கணும் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/2/1962. பிறந்த நேரம்? இரவு 3:51. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? பரணி நட்சத்திரம் மேசராசி. என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு உங்களுக்காக? என்னோட வாழ்க்கையில பின்வாழ்வு வந்து இப்ப இருக்கிறதுக்கு மேல எப்படி இருக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் கவலையே படாதீங்க சார், அதற்கான தீர்வு சார் கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். நம சிவாய் சார். இவங்க உங்களோட இதை பொறுத்தளவுக்கு பரண நட்சத்திரம் மேஷராசி, இப்போதைக்கு அஷ்டமசனி நடந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டமசனி எப்போ சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக தெரியக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடய சிரமங்கள் என்னங்கிறது தெரியும். இது வந்து எப்பத்துலேருந்து எனக்கு அது மாற்றம் கிடைக்க வரக்கூடிய டிசம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு 40% கம்மியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டிசம்பர் வரும்போது நிச்சயமாக முழுமையாக நல்ல மாற்றங்கள், எந்த அளவுக்கு இறங்கியிருக்கீங்களோ அதை விட 2x நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வரும். உங்களுக்கு இஷ்டமான கோயில்களுக்கு நிறையா போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வரும்போது நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கும். நன்றி. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோம்மா. பேர் சொல்லுங்க சார். ஆர் பவித்ரா. யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க மகளுக்காகம்மா. அவங்க பேர்? ஆர் பவித்ரா. பிறந்த தேதி? 2/10/1992. பிறந்த நேரம்? மதியம் 12:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன?
அது ராசி வந்து விருச்சிக ராசின்னு சொல்றமா எனக்கு கன்ஃபார்மா கரெக்ட். பரவாயில்ல சார், என்ன கேட்க போறீங்க அவங்களுக்காக? அந்த மகள் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா கேட்கலாம் வாங்க. ஓம் நம சிவாய. வணக்கங்க. நான் வணக்கம் சார். சரி, இப்போதைக்கு பொண்ணு பேரில் ஏதாவது இடம் பொருள் வீடு அல்லது ஏதாவது இப்போதைக்கு உங்கள் பேர்லையோ மற்றவங்க பேர்லையோ வாங்கியிருக்கீங்களா குடும்பத்தில்? எதுவும் இல்லைங்க சார். எதுவும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு விச்சய ராசி தான் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விச்சய ராசி சொல்கிறாங்கன்னு சொன்னீங்களா, அதனால சொன்னேன். ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய ஸ்தானமாக இந்த ஸ்தானம் இருந்துருக்கு. இவங்களை பொறுத்தளவுக்கு ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக மைண்டு குழப்பக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. ஃப்யூச்சரில் நல்லா வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஜாதக ரீதியாக ஜாதக பிரீதி அப்படின்னு சொல்லுவாங்க, நவக்கிரக ஹோமம்னு சொல்லுவாங்க. அந்த நவக்கிரக ஹோமத்தை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான மாற்றத்தை கொடுக்கும். வேயூறு தோழிப்பகன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமேல் புகழ்ந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இந்த மந்திரத்தை தினந்தினம் சொல்லிட்டு வருது. நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அழைப்புக்கு நன்றி சார். இப்போ வீடு கட்டும்போது ஒவ்வொரு முறைப்படியும் பார்த்து வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. அதில் அக்னி மூலைன்றது ஈஸியாக கணிச்சு சொல்ல முடியுது. இதுவே ஒரு பிஸ்னஸ் பில்டிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் அக்னி மூலை அப்படின்றது எப்படி கணக்கிட முடியும்? அதாவது நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து பார்த்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா அக்னி மூலை இருக்குது, கிச்சன் வச்சிடுறாங்க. சரி, பிஸ்னஸ் சென்டரில் வந்து கிச்சன் வைக்க முடியாது, அங்கே வந்து அக்னி மூலையை எப்படி பயன்படுத்துவாங்க? இன்றைக்கி நிறையா இதில் வந்து கம்பெனிஸில் போய் நானே போய் பார்த்துருக்கேன், போய் பண்ணியும் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அக்னி மூலைங்கிறது இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப விஷயமாக ரொம்ப உகந்ததாக அங்கே வைக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய வாஸ்துவும் தனிப்பட்ட முறையில் இருந்துருக்கு. ஈசான்ய மூலையில் நிறையா கம்பெனிஸில் பார்த்துட்டிங்கன்னா கோயில் இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நிறையா கோயில்கள் நானே பண்ணி கொடுத்துருக்கேன், கும்பாபிஷேகங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த கோயில்கள்லாம் ஈசான்ய மூலையிலையும் கன்னி மூலையிலையும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கம்பெனியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த இடத்துல மேனேஜர் பொசிஷன் இருக்கணும், எந்த இடத்துல வந்து முதலாளி இருந்துன்னு இருக்கணும், எந்த இடத்துல வந்து அக்கௌண்டன்ட் இருந்துன்னு இருக்கணும், எல்லாருமே ஒரே இடத்துல இருந்துன்னு இருக்கா, இப்படி இருந்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து வளர்ச்சிகள் ரொம்ப குறைவாக இருந்துன்னு இருக்கு. ஸோ கம்பெனிலையும் வாஸ்து பார்க்கணும். கம்பெனிக்கும் வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது எப்படி வீடுக்கு ரொம்ப முக்கியத்துவமோ அதை விட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கம்பெனிஸ்லையும் இருக்கு. ரொம்ப எளிமையாக சொன்னீங்க சார். அழைப்பாளர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஆமாம்யா, சித்ரா செட்டிவனத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சொல்லுங்க சித்ரா மேடம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் மேம் கேட்க போறேன். டேட் ஆஃப் பர்த் என்ன? எனக்கு வந்து 8/6/1982 சார். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 11 மணிக்கு. ராசி மற்றும் தனுசு ராசி பூராட நட்சத்திரம் மேடம். சரி மேடம், என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு உங்களுக்காக? நான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் ஐயா. எனக்கு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குங்களா? அப்புறம் எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க ஐயா. நான் இப்போ கணவரிடமிருந்து பிரிஞ்சிருக்கேன், கணவரோட திரும்ப சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கவலையப்படாதீங்க மேடம், சார்ட்ட தீர்வு கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு ராசி இன்னொரு தடவை சொல்லுங்க. தனுசு ராசி போராட நட்சத்திரத்துக்கு நீங்க பிறக்கும்போது சுக்கர மகாசில பிறந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சூரிய மகாசை, சுக்கர மகாசை 6 வருஷங்கள், அதுக்கப்புறம் சூரிய மகாசையாகப்பட்டது 12 வருடம், சந்திர மகாசையாகப்பட்டது 22 வருடம், அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துட்டேன்னா செவ்வாய் மகாசை 22-28 வயசு வரைக்கும் செவ்வாசை. இப்போ நடக்கிறது ராகு திசை. இப்போவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ராகு திசையில எந்த அளவுக்கு படுத்தும், காலசர்ப தோஷம் எந்த அளவுக்கு படுத்தும், ராகு கேது எந்த அளவுக்கு படுத்தும். இந்த ராகு கேதுக்குள்ள உங்க ஜாதகம் ஒன்றா இருக்கு. ஸோ இந்த ராகு கேது பிரீதி எப்படி பண்ணணும், 13 நாட்கள் இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகரை முடிஞ்சால் வீட்டில் வச்சு சர்பதோஷ நிவர்த்தி பண்ணுங்கள். 13 நாள் டெய்லி ஜபம் பண்ணணும். அப்படிலாம் நீங்கள் கோயிலுக்கு போய் கலசம் வச்சு 13 நாட்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். 1. 2வது அரசாங்க உத்தியோகத்தை பற்றி கேட்டிருந்தது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் சூரிய பகவான் வந்து நல்ல ஸ்தானத்தில், அதான் நல்ல இடத்துல 11ஆம் இடத்துல இருந்தாலும் பலம் இல்லாமல் இருந்துருக்க, பலம் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 வகையான பிரார்த்தனை பண்ணலாம். 1, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7:30 அதாவது சூரிய ஹோரையில் சூரியனுக்கு உண்டான பூஜைகள் பண்ணுறது நல்ல மாற்றம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தனத்தில் கட்டையில் அப்படி இல்லைன்னா கண்ணாடியில் சூரியனை வரைஞ்சி சூரிய பகவானுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை பண்ணி அடுத்து சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வர்றது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன், உங்கள் ஜாதக பிரகாரம் குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க?
நான் ஒசூர்ல இருந்து சர்குணம் பேசுறேங்க. சொல்லுங்க மேடம், யாருக்காக இன்னைக்கு கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும். அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. வசந்த் பேரு. சரிம்மா, பிறந்த தேதி? ராசி, பிறந்த தேதி வந்து 16/7/17/17/6/96. பிறந்த நேரம் என்னம்மா? பிறந்த நேரம் வந்து 9:00. காலையா மாலையா? காலையில 9:00. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். என்னம்மா கேட்க போறீங்க இன்னைக்கு அவங்களுக்காக? அவன் இப்போ டிகிரி படிக்கிறான். சரிம்மா, அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். கண்டிப்பா கேட்டலாம். சார் கிட்ட தீர்வு பேசலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா மிதுன ராசி திருவா நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. 20வது வயசு நடக்கிற திருவா நட்சத்திரம் ராகுடைய திசையில ஆரம்பிச்சு குருவோட திசையில நடந்துட்டு இருக்கு. குரு தசை ஜாதகத்துல நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் பண்றது நல்லது. ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவான் வழிபடுறது விசேஷ வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் மதுரை மீனாட்சி அம்பாள் படம் வச்சுட்டு 2 தீபங்கள் ஏற்றுறது இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமா. ஜாதக ரீதியாக குரு பலன் வெற்றியை கொடுக்கும். நன்றி. அழைப்புக்கு நன்றி சார். பொதுவாக தொழிலில் தொடங்கினாலே வந்துட்டு ஜாதகம் என் கணிதம் இந்த முறைப்படி தான் அவருடைய பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. இதுவே அவங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணும்போது இதை எப்படி பார்க்கறது? யார் பேரில் வந்து தொழில் இருக்கோ பார்ட்னர்ஷிப் வந்தால் 10 பேர் இருந்துருக்கலாம், 5 பேர் இருந்துருக்கலாம், எப்படி கடைக்கு வச்சுன்னு இருப்பான். இது நிறைய சரியான கேள்வி. என்னன்னு கேட்டதுனா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் தான். ஃபஸ்ட்டு அவர் கேட்டார், ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அவர் கேட்டிருந்தார் வெளிநாட்டில் மலேசியாவில் பார்க்க வந்திருந்தா அவர் கேட்டிருந்தார், சார் ஃபஸ்ட்டு என் பேரில் இருந்தது சார், அப்புறம் என் மனைவி பேரில் மாற்றினேன் சார், திருப்பி நேரம் நல்லா இருக்கும்போது என் பேரில் மாற்றினேன் சார், திருப்பி பார்த்தபோது மாற்றின்ண்டே இருந்தேன் சார். இது வந்து நிறைய கொலாப்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது. ஃபஸ்ட்டு தொழில் பார்க்கும்போது பேர் எப்படி வைக்கிறது? ஒரு 4-5 பார்ட்னர்ஸ் இருந்தால் பேர் வந்து பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 4-5 ஜாதகத்தில் இருக்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க, இருக்கிறதும் 9 கிரகங்கள் இருக்குது. இவங்களோட அடிப்படையாக இவங்க பிறந்த தேதி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் 9 கிரகத்தில் தான் அடங்கும். அவங்க 1-30 பிறந்திருந்தால் டிஜிட் வந்து 9 தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 9 கிரகங்களுக்குள்ள எந்த கிரகங்கள் வலுவாக இருக்கிற இந்த 4 பேர்த்தோட ஜாதகம் அல்லது 5 பேர்த்தோட ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா வலுவாக இருக்கோ அந்த எந்த கிரகம் அவங்களுடைய ஜாதகத்தில் 11th பாவாக 11வது இடத்துக்கு சிக்னிஃபிகன்ட் பண்ணுதோ அந்த சார்ந்த பேர் வைக்கிறது தான் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்குது. ஸோ நேம் வந்து இவங்களுக்கு நல்ல நேம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 5 பேர் தொழிலில் இருந்தாலும் 5 பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், 3 பேர் இருந்தாலும் 3 பேர்த்தோடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க சார். ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இணைந்திருங்க. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்துட்டு இருக்காரு ஜோதி சாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044-4596-9595. சார், மனிதனுடைய வாழ்வில் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற விபத்துகள். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த ஜாதகம் வந்துட்டு இதில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்க்குது? அவங்களோட விபத்துகள் பற்றி இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்காங்களா? பொதுவாக சில விபத்துகள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி ஏற்பட்ட உடனே வாங்கி உடனே விபத்து ஏற்பட்டது 1. 2வது விபத்துகளில் பார்த்துட்டோம்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவசரமாக போகிற விஷயங்கள் எதுவுமே விபத்துகள் கொடுக்குது. அந்த காலத்தில் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். எது ஒன்று அவசரப்படுறது, அவசரமாக அவங்ககிட்ட பேசுறது, அவசரமாக சொல்கிறது, அவசரமாக செய்கிறது, அவசரமாக உடனே போனோம், அதாவது எதிர்பார்க்காத மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களில் விபத்துகள் அப்படிங்கிறது நம்மளால் எடுத்துக்க முடியுது. 2வது ஒரு ஜாதகத்தில் விபத்துன்னு ஏற்பட்டால் ஒரு குரூப் ஆஃப் பஸ்ஸில் வந்து ஒரு குரூப் ஆஃப் போகிறாங்க, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ஆக்சிடென்டல் தன்மைகளில் மட்டும் பார்த்துட்டோம்னா கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சாரம்னா இப்போ இருக்கக்கூடிய நேர காலம். இப்போ என்னோடய ஜாதகத்திலலாம் இப்படி தட்டுவேங்கிறது இருக்காது, ஆனால் கோச்சாரத்தில் இப்படி நான் தட்டுவேங்கிறது இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லையா? ஜாதகத்தில் அப்படி பார்க்க முடியறது கிடையாது மினிட் அஸ்ட்ராலஜி. ஆனால் கோச்சாரம்னா இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய பிளானட்ரி பொசிஷனில் இது நடக்கும் அப்படிங்கிற தன்மைகள் வருது. ஸோ அந்த பிளானட்ரி பொசிஷன் நம்மளால் ஒவ்வொரு நிமிடமும் கணக்கெடுக்க முடியாது. விபத்துக்குண்டான காலகட்டம் இந்த 1 வருஷத்துக்கு கவனமாக இருங்கன்னு நம்ம தெரிய முடியறது. ஆனால் இந்த கோச்சாரத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சரியான இந்த காலகட்டம் இவருக்கு அவசரமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஒன்று முடிந்தவங்களுக்கும் கவனமாக இருக்கணும், அதே மாதிரி இனிமேல் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருந்தது. இதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் நம்ம, பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை சொன்னீங்க. காலர் இணைப்பில் இருக்காங்க, வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, கடலூர்லேருந்து ஏழ்மலை பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், யாருக்காக கேட்க போகிறீங்க இன்னைக்கு? ஆ, எனக்காக தாங்க மேம் கேட்க போகிறேன். டேட் ஆஃப் பர்த் என்ன? 18/10/1990. பிறந்த நேரம்? 8:45. காலையா மாலையா சார்? காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம். என்ன கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? ஆ, எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அப்புறம் வந்துட்டு வீடு கட்டுற பலன்லாம் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல நேரம் இப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க. கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சார் கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஆ, வணக்கம் சார். கரெக்டான கேள்வி கேட்டிருந்தீங்க. என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் ஆன்சைட் கொண்டான அப்ராட் போகிறதுக்கு உண்டான தன்மைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துன்னு இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தமாதிரி வீடு கட்டணும், நான் வீட்டில் வந்து வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஜாதக ரீதியாக பார்த்துட்டுனா, ஏற்கனவே ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ராகு கேதுக்கு மட்டும் பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் சுதர்ஷன ஹோமம், இந்த ரெண்டு பிராயஸ்தம் மட்டும் உங்களுக்கு பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நினைச்ச காரியம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்றி அழைப்புக்கு, நன்றி. அடுத்த அழைப்பாளர், வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் ராஜேஸ்வரிங்க. சரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் மேம் நான் கேட்கறேன். சரிம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 21/4/1980. பிறந்த நேரம்? 6:01 மேம். காலையா மாலையா? காலை. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். என்னம்மா கேட்க போறீங்க இன்னைக்கு? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. லைன்ல இருக்கு மேம். சொல்லுங்கம்மா, என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு? என்னோட ராசிக்கு வீடு வாங்கலாங்களா? அப்படி வீடு வாங்கினா என்ன திசையை பார்த்து வாசல் இருக்கணும்? சரிம்மா, அதற்கான தீர்வை சார்கிட்ட பேசிடலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுக்கு பூர்வீக சொத்து இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போ ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் இல்லைங்கம்மா. இல்ல, பிறருடைய பூர்வீக சொத்து, அதாவது பிறர் வந்து பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி புது வீடா வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வாங்கிக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி வாங்கிக்கிறதுனா இப்ப வாங்கலாமா? நல்லா இருக்கு. குரு வந்து 4 இடத்துல இருக்கிறது விசேஷகரமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எந்த திசையை பார்த்து உங்களுக்கு வாங்குறது நல்லது? ஈஸ்ட், அதாவது கேட்க பார்த்து வாங்குறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரி வாங்கக்கூடிய தருணத்துல நல்ல சுப சகுனங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த நிமித்தம் சகுனம் உங்களுக்கு நல்ல சாஸ்திரத்தை காமிச்சது அப்படின்னா நிச்சயம் நீங்க வாங்கலாம். வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணி கணபதியோகம் பண்ணி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. சுப சகுனங்கள் அப்படின்னா? சுப சகுனங்கள்னா போகும்போது உங்களுக்கு நிமித்தம், நிமித்தம்னா அந்த காரியம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, பசு வர்றது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஏற்படும் போது எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நடக்கிறது, ஒரு வீடு பார்க்க போகும்போது உள்ளே போகும்போதே ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறது, ஒரு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துறது. சரி, உங்களுக்கு உதாரணமாக ஒன்று சொல்ல போனோம்னா, ஒருத்தர் வந்து வீடு பார்க்க போயிருந்தார், அந்த வீட்டுக்கு போகும்போதே பார்த்துருந்தார், எங்கிட்ட கேட்டிருந்தார், சார் உள்ளே போனோடனே எனக்குள்ள ஒரு 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 மனசில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருந்தது, ஏதோ ஒரு யோசனையாகவே இருந்துட்டு இருந்ததுனர். சரி, இருந்தாலும் எங்களோட அர்ஜென்ட்டுக்காக பையன் படிக்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போட்டோம். போனதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது எந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோமோ அந்த அளவோட டவுனாக ஆகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து இடம் மாற்றம் பண்ணோம், திருப்பியும் நல்லபடியாக பழையபடியாக நல்லா சௌகரியமாக வந்துட்டோம். இப்போ தெரியுது உங்களுக்கு, உள்ளே போனோடனே மன நிம்மதி இல்லாமல் ஒரு ரிலீஃப் இல்லாமல் இருக்கும். அதுமே போக ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு நல்ல சகுனங்களாக இருந்ததுன்னா நல்லா அது கொடுக்கும். அழைப்புக்கு நன்றி சார். விபத்துகள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு காரணமான வாகனங்கள் வாங்குறப்போ ஜாதகம் பார்க்குறது அவசியமா? பொதுவாக பார்த்துட்டோம்னா நம்பர் நிறைய பேர் வாங்குறது உண்டு. அந்த நம்பர் பிரகாரம் வாங்குறது அப்படிங்கிறது நல்லது, அதாவது அவங்களுக்கு உண்டான லக்கியஸ்ட் நம்பருக்காக, அவங்களுக்கு உண்டான லக்கியஸ்ட்டு நம்பருக்காக பார்த்து வாங்கிக்கிறது இல்லை, தப்பே கிடையாது. அப்படி பார்த்து வாகனம் வாங்குறது ரொம்ப முக்கியத்துவம், அப்படி பார்த்து வாகனம் வாங்குறது நல்லதையும் கொடுக்கும். நல்லா சொன்னீங்க சார். அடுத்த அழைப்பாளர், வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ராமநாதன் பேசுறேன். உங்க பெயர்? தேவாலயன். யாருக்காக கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? பையனுக்கு. அவங்க பெயர்? பெயர் தேவாலயன். அவங்களோட பையனோட பெயர் என்ன சார்? பையனோட பெயர் தான் தேவாலயன். ஓ சரி சார். அவங்களுடைய பிறந்த தேதி? பிறந்த தேதி சொல்லு தம்பி. ஓடியா ஓடியா ஓடியா. 6/8/2016. சரி சார். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல சார். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். என்ன கேட்க போறீங்க மகனுக்காக?
மகனுக்காக நல்லா படிப்பாரா என்ன? கண்டிப்பா சார், கேட்கலாம் வாங்க. ஓம் நம சிவாய, வணக்கங்க. இந்த வருஷம் சொல்லிட்டு இவங்களை பொறுத்தளவுக்கு, சரி இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 பிறந்த இவங்களுக்கு 12 வயது நடக்கிறது. குழந்தையோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும், விளையாட்டில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும், படிப்பும் சார்ந்து நல்லாயிருக்கும், அதே மாதிரி விளையாட்டு சார்ந்து நல்லா இருந்துருக்கும், விளையாட்டு சார்ந்து நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணுவார். ஸோ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வருது, இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புதன்கிழமை காலையில் 6-7 போயிட்டு வருது, இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரம் சரி, இவர் சொல்லிட்டார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நம்ம நினச்சிக்கலாம், அப்படி கிடையாது. புதன் நல்லா இருக்க அடுத்து 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 ஸ்கோர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவருக்கு இருக்குது. நல்ல படிப்புக்கு நல்லா வரும். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். லைன்ல இருக்கீங்கம்மா, பேசுங்க. சார் கால் இல்லை சார். நம்ம என்னன்னா, பெண்களுக்கு முக்கியமான தருணம் திருமணம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுலேயும் ஆயில்யம் நட்சத்திரம் உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறாங்கன்றது ஒரு இது இருக்கு, அது உண்மையானு சொல்லுங்க. இல்லை, ஆயில்யம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு நிறையா பேர் ஒதுக்கிறது, மூலா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டா நிறையா பேர் ஒதுக்கிறது. இதை பற்றி அடிப்படையான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு மனிதன் எந்த திசையில் பிறக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த திசையில் தான் அவங்க பிறக்கிறது உண்டு. அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிசீக்கிரமாக கல்யாணம் முடிக்கக்கூடிய காலகட்டம். உதாரணமாக அவங்களுக்கெல்லாம் 9, 8, 7 கல்யாணம் முடிக்கிறது, 13 கல்யாணம் முடிக்கிறது. இந்த திசையில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் திசையில் பிறந்திருப்பாங்க. புதன் இந்த கடகராசியிலிருந்து 3rd இடம், 12th இடம். ஸோ 3rd இடம், 12th இடம்னா என்ன? தாய் மாமாவுக்கு ஆகாது. சரி, யாரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அம்மாவுடைய தம்பி அண்ணன், தாய் மாமாவை தான் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ஆக இந்த சொந்த பந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணங்காட்டி இந்த புதனுக்கு ஆகாதுங்கும்போது, கல்யாண காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணால் ஒன்று கணவருக்கு ஆகாது, இல்லைன்னா பித்ருன்னா அப்பாவுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. அது அப்பத்துக்கு பொருந்ததாக இருந்திருக்குமே தவிர ஒரு சில காலகட்டம், ஆனால் இப்போ கிடையாது. ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தாலும் அதை மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா இப்போ கரெக்டாக 21, 22, 23, 24 இந்த காலகட்டத்தில் மண்ணங்காட்டி புதன் தசையை தாண்டி அவங்களுக்கு கேது தசையும், கேது தசையை தாண்டி அவங்களுக்கு சுக்கர தசையும் வரும்பொழுது தான் திருமண யோகமே நடக்கிறது. ஸோ இந்த ஜாதகக்காரங்க இடைப்பட்ட காலகட்டத்தில், முன்காலத்தில் அப்படி சொல்லி இடைப்பட்ட காலத்தில் லேட்டாக திருமணம் பண்ணணுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க ஜோதிடர்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் யதார்த்தமாக அந்த மாதிரி நடக்கிறங்காட்டி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம் அது அந்த காலத்துக்கு இருந்திருக்கே தவிர இப்போதைக்கு அந்த மாதிரி கிடையாது. அருமையா சொன்னீங்க சார். கலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் நாகவேணி பேசுறேன் மேடம், உடுமலையில இருந்து. யாருக்காக பேச போறீங்கம்மா இன்னைக்கு? எங்க மகனுக்காக கேட்க போறேங்க. அவங்களுடைய பேர் சொல்லுங்க. ஜெயராம்ங்க. பிறந்த தேதி? 1993, 5, 7. சரிம்மா. நேரம் என்ன, பிறந்த நேரம்? 11:30 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கும்ப லக்னம் மேடம். என்ன கேட்க போறீங்க பையனுக்காக இன்னைக்கு? படிப்பு சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, அப்புறம் பூர்வீகம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். கண்டிப்பாம்மா, உங்களுடைய தீர்வை சார்ட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மகாராசி திருவோண நட்சத்திரம் 23rd வயசு நடக்கிறது. மகாராசி திருவோண நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கு. படிப்பு ரீதியாக நல்லா வருவா. பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் இவளுக்கு சாதகமாக அமைஞ்சுட்டு இருக்கும். நீங்க குலதெய்வ வழிபாடும், பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருந்தா அபிஷேக வழிபாடு பண்றது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அழைப்புக்கு நன்றி. நம்ம நேயர்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிதானமாக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்வும் தொடர்பு கொண்டு வாழும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியிலும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்தே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு
வாழுதுமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது இன்னும் மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.